ஹலோ கைஸ் நான் உங்க பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிவி செவன் ஃபோட்டோகிராஃபி சேனல். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நியூ இயர் ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் வீடியோ போடல, கண்டிப்பாக நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த வருஷம் இனிய வருஷமாக எல்லாருக்கும் அமையிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் வழக்கம் போல் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஒர்க் ஃப்ளோவில் உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு உண்டான ஸ்டோரேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஒரு நாளும் எடுக்கிற ஒரு வீடியோ அப்படின்னும் போது அந்த ஒரு வீடியோவோட ஃபுட்டேஜஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 GB கிட்டே எனக்கு வருது. நான் இத்தனைக்கும் 8 பிட்டில் தான் எடுக்கிறேன், 50 FPS எடுப்பேன். நிறைய ஸ்லோடவுன் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் 50 FPS எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஸ்டோரேஜ் எங்களுக்கு நிறையவே தேவைப்படும், என்ன மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு நிறைய தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒர்க் ஃப்ளோக்கு அப்படின்னும் போது நம்ம ஒரு SSD வச்சுருந்தா அதிலிருந்தே ஃபுட்டேஜஸ் எடுத்து டைரெக்டாக எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே அப்படின்னா ஒரு நல்ல கம்மி ரேட்டில் ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஒரு நல்ல பிராண்டில் இருந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே யோசிப்போம். ஏன்னா இப்போ நான் எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே சில வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா ஃபுட்டேஜஸையும் டெலீட் பண்ணிடாமல் எடுத்து வச்சு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் எனக்கு இருக்குது பர்சனலாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கம்மி ரேட்டில் அதிகமான ஸ்டோரேஜ் தர நிறைய ஹார்ட் டிஸ்க்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு HDD. இது என்ன ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீகேட் ஒன் டச் அப்படிங்கிற ஒரு HDD ஹார்ட் டிஸ்க். இது ஒரு ஹப். இது ஏன் ஹப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக பவர் கொடுத்தே ஆகணும், இல்லைனா இது ஒர்க் ஆகாது. இது ஒரு 3.0 HDD ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு 4 TB வெர்ஷன். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது, நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத லேட்டர் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கேஜ் உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டைட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் அப்போ எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியம். அதுலேயும் நீங்கள் HDD ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் கேர்ஃபுல்லாக ட்ராவல் டைமில் இதை எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே எல்லாமே ஃபிசிக்கலாக மூவ் ஆகிற டிஸ்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் தான் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ரைட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஷேக் அதிகமாகவோ இல்லை எதனா ஒரு நார்மல் இப்போ காரில் போகிறீங்க இல்லை ரகடாக எதனா ஒரு இடத்துக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஹார்ட் டிஸ்க் HDD ஹார்ட் டிஸ்க் எல்லாமே நான் அந்த அளவுக்கு பர்சனலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ட்ராவல் டைமில் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு. மேபி உங்களுக்கு அதிகமான ஸ்டோரேஜ் வேணும், நான் பத்திரமா பார்த்துப்பேன் ஒரு நல்ல கேஸ் வச்சுப்பேன் அப்படின்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ட்ராவல் டைமில் இந்த மாதிரி SSD வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே ரகடான சுச்சுவேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஹை அண்ட் லோ டெம்பரேச்சர்ஸ்லையும் இது நல்லாவே தாக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் SSDs வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் அது ரொம்பவே ஸ்பீடான டிவைசஸும் கூட. ஏன்னா நம்ம அவுட்டோர் போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ணுறதுக்கு உண்டான டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் SSD வச்சுருக்கேன். நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்க அதுலேயும் இந்த மாதிரி ஹப் வாங்குறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ செட்டப்போ இல்லை வீட்டில் எதனா சிஸ்டம் வச்சுருக்கீங்க இல்லை வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பேக்கப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹப்பு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடியே ஒரு 4 TB சீகே ஹார்ட் டிஸ்க் வந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதுவும் ஹப்பு தான். அது இதோட ஓல்டு வெர்ஷன், இது அதுக்கப்புறம் வந்த வெர்ஷன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அன்பாக்சிங்காக போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. இதுதான் அந்த பாக்ஸ், பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான், ஹார்ட் டிஸ்க் அண்டு சார்ஜிங் பிரிக் இது தான் பாக்ஸ், இந்த பாக்ஸ் மட்டும்தான் உள்ளே இருந்தது. ஸோ இதை சைடில் தனியாக வைப்போம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி கனெக்ஷன் கேபிள் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேபிளோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல,
என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லா ஹார்ட் டிஸ்க்லேயும் ஹெச்டிடியில் மோஸ்ட்டாக இந்த பின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம நார்மல் யூஎஸ்பி டைப் ஏ யூஎஸ்பி டைப் ஏ இதுதான் கனெக்ட் பண்ணுற கேபிள். தென் இதில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ஹப் ஒர்க் ஆகாது, நீங்கள் நார்மலாக சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நார்மலாக பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்தளவுக்கு டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது, பட் இது வந்து இன்டர்சேஞ்சபிள் சாக்கெட்ஸோடு இருக்குது. சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு நாட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு மாதிரி சாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சாரி, இங்கே வச்சு ஸ்லைடிங் பண்ணிட்டா நீங்கள் அந்த பவர் சாக்கெட்டில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பவர் கேபிள். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. தூக்கி போட்டு நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கோட் தந்திருக்காங்க வாரண்டி இஷ்யூக்கு. ஸோ ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது 3 வருஷம் வாரண்டி இருக்க ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் பாக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ரெஸ்கியூ ப்ளஸ் டேட்டா ரெக்கவரி இவங்களே பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் 3 வருஷத்துக்குள்ளே இது ஃபிசிக்கலாக எதனா டேமேஜ் ஆயிருச்சு, இல்லை ஒர்க் ஆகலை, இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகலைனாலும் இதில் எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அவங்க கம்பெனிக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி என்னோடய டேட்டாஸ் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இதை அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களோட டேட்டாஸை ரெக்கவர் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு பேக்கேஜுமே இதில் இருக்குது. இதுவும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதையும் பத்திரமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இதை ரிஜிஸ்டர் பண்ணும்போதே 4 மாதத்துக்கு உண்டான ஃபோட்டோஷாப் அண்டு லைட் ரூம் ரெண்டுத்தையுமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே உங்ககிட்ட பழைய பாக்ஸ் எதனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் எடுத்து போட்டிருந்தீங்கனாலும் உங்களோட ஹார்ட் டிஸ்க் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். இது மோஸ்ட்டாக சீகேட்டில் வரும், வெஸ்டர்ன் டிஜிட்டல்லையும் வருமா இல்லையான்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதுதான் ஹப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் சூப்பராகவே இருக்குது. இதில் இருக்க இன்னொரு சூப்பரான விஷயம் நான் சொல்லவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது ஒரு பேக்கப் ப்ளஸ் ஹப்பாக மட்டும் இல்லாமல் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எக்ஸ்ட்ரா எதனா பென்ட்ரைவ் இதில் இன்செர்ட் பண்ணுறீங்க, இல்லை யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்க எந்த டிவைஸ் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுறீங்கனாலும் அதோட டேட்டாஸையும் உங்களால் ஈஸியாக கம்ப்யூட்டரில் பார்த்துக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே 3.0 போர்ட்ஸ், டைப் ஏ அண்ட் டைப் சி 3.0 தான் ரெண்டுமே. ஸோ நீங்கள் இது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த ஹப்லேயுமே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹப்போட மாடலை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இந்த மாடலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. 3 பக்கமுமே ஏர் வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால் கூல்டவுன் பண்ணுறதுக்காக 3 பக்கமும் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீகேட் லோகோவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஸ்பீட் என்ன, ரீட் ரைட் ஸ்பீட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன், பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது, நான் இதை யார் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய பேக்கப் எடுக்கணும், ஃபைல்ஸ் நிறைய இருக்குது, ஸ்டோரேஜ் உங்களுக்கு நிறைய தேவை, பட் ஆனால் அதிலிருந்து எடிட்டிங்கோ இல்லை எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் ஆனால் அதுலேருந்தே நீங்கள் எதில் பேக்கப் எடுக்கிறீங்களோ அதுலேருந்தே எடிட் பண்ண போகிறீங்க. ரா ஃபைல்ஸ்லாம் பெரிய பெரிய ரா ஃபைல்ஸ், இப்போ சோனி A7 IV அப்படின்றதெல்லாம் ஒரு 60 MB மேலே இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க ராவில் அப்படின்னா
அதெல்லாம் இதில் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதே ஸ்பீட் இருக்க ஹப் தான் நான் இன்னொன்று வச்சுருக்கேன். அதில் நீங்கள் இம்போர்ட் அதுலேருந்தே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி நீங்கள் லைட் ரூமில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை எதனா வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஹப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் எஸ்எஸ்டி வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்ஸை சூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.